உங்களுக்கு இப்படி கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு சூப்பர்பான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்களா தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது, வயது வரம்பு பார்த்தீங்களா குறைவான வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. மார்க் ஷீட்டை வச்சு எவ்வளோ மார்க் எடுத்துக்கோ அதை வச்சு நம்ம நியமனம் பண்ணுறாங்க. இது சம்பள விவரம் பார்த்திங்கன்னா 39,500 வழங்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் இதில் இருக்கிறீங்க, விண்ணப்பிக்கலாம். இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா பணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க. சம்பள வீதம் பார்த்தீங்களா 15,600 39,500 வரைக்கும் சேலரி தராங்க. இதோட கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எனி டிகிரி படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே இணையான படிப்பு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட லிங்க் பார்த்தீங்களா கீழே தரேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வாங்க எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். வயது வரம்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா 56 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வகுப்பினர் என்னென்னவோ அதுக்கேற்ற மாதிரி வயது வரம்பு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் என்ன இவ்வளோ வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேர்வு செய்யும் முறை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா தேர்வு செய்யும் முறை மினி டெஸ்ட். மினி டெஸ்ட்னா ஸ்மாலாக ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு அதில் எவ்வளோ எவ்வளோ யார் எலிஜிபிள் ஆகிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஜாபுக்கு எடுத்துக்கிறது தான் மினி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கீழே வந்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள் விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்லேயும் அதே ப்ரொசீஜர் தான், நீங்கள் வந்து பூர்த்தி செய்து நீங்கள் வந்து அனுப்பணும். இந்த ஜாப் பார்த்தீங்களா ஒரு சூப்பரமான ஜாப். இது பார்த்தீங்களா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க யார் வேணாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, இது வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இப்படி கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.